ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் அனுப்பிச்சிங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் எப்போ ப்ரோ? நீங்களே அதிகமாக கேட்ட ஒரு கமெண்ட் அது. ஸோ அதை பற்றி நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எனிவே இதுவும் எக்ஸ்பெக்டட் தான், ஓகேவா? அண்ட் NTPC CBT 2 பற்றின அப்டேட்டும் வந்திருக்கு, அதுவும் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலர் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி கிளாஸஸ்க்கு அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு. ஓகே, இது ஒரு ராஜஸ்தான் பத்திரிகா நியூஸ் பேப்பரு, அஜ்மீர் பேப்பரு, மங்கள்வார் 6 April 2021, அதாவது நேற்று வந்த அப்டேட் இது. அண்ட் நமக்கு எனக்கு ஹிந்தி அந்தளவுக்கு வராது, ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இந்த நியூஸை நான் படிப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், கொரோனா நே பிகாடா 1,35,000 பரீட்சா காரியக்ரம், அதாவது கொரோனா வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர்பியோட இந்த 1,35,000 வேகன்சிஸ் இருக்குல்ல, அதாவது என்டிபிசி அண்ட் குரூப் டி சேர்த்த மாதிரி. ஏன்னா இந்த கொரோனா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், செகண்ட் வேவ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம இந்தியாவில். அண்ட் வேர்ல்டே சஃபர் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் எப்போ என்ன ஆகும், எங்கே லாக்டவுன் போடுவாங்க, எந்த ஸ்டேட்டில் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கும் ஆர்ஆர்பிக்கும் என்ன சம்மந்தம் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டைக்ரோர் அபியார்த்தியோ கோ ரயில்வே மே நௌக்ரி கேலியே கர்னா ஹோகா இந்தஜார், அதாவது இந்த ஆர்ஆர்சி குரூப் டி அண்ட் என்டிபிசிக்காக கொஞ்சம் அதிகமான நேரம் வந்து கண்டிப்பாக செலவாகும் எக்ஸாம்ஸ் ப்ராசஸிங்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஜூம் பண்ணி ஃபர்தர் என்னன்னு பார்ப்போம். ரயில்வே மே லிபிக் ஒர்க் டி பர்த்தி கேலியே லக்பக் டே க்ரோட் அபியார்த்தியோ கா இந்தஜார் லம்பா ஓ சக்தா ஹே, அதாவது குரூப் டி அண்ட் என்டிபிசிக்கான இந்த ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் பெருசாக லாங்காக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்தரா கொரோனா கே நகே லஹார் ஆர் விபின் ராஜ்யோ மே லாக்டவுன் சே இன் பரீட்சா கா காரியக்ரம் ரயில்வே மே லக்பக் 1,35,000 பத் பர் பர்த்தி பரீட்சா இசி சால் லே ஜானா ஹே லேக்கின் கொரோனா சங்கிரமன் நே ரயில்வே பார்மஜசி கே ஹாலத் மேஹே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இயர் திஸ் இயர் இந்த இயர் வந்து இந்த என்டிபிசி அண்ட் குரூப் டி ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கோவிடோட செகண்ட் வேவ் இப்போ போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம், இந்த மாதிரி வந்து டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பேராக வரும், ரயில்வே மே 35,000 லிபிக் வர்க் கே பர்த்தி கேலியே பிராரம்பிக் லிக்கித் பரீட்சா பிச்சிலே தீனி ஹே, அதாவது இந்த என்டிபிசி எக்ஸாம்ஸ் வந்து லாஸ்ட் 3 months போயிட்டு இருக்குல்ல, December 2 ஸ்டார்ட் ஆச்சு, ஜான்வரி பிப்ரவரி மார்ச் போயிட்டு இருக்கு, இப்போ ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மறுபடியும் ஷாக்கா அந்திம் சரண் ஏப்ரல் கே அந்த தக் சமாப்தோ ஜாயகா, அதாவது இன்னமும் நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம்ஸ் வரல அண்ட் 6th phase தான் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ 7th phase கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 3-4 lakh ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னோட எக்ஸாம் வரல, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டோன்ட் வரி, உங்களுக்கும் எக்ஸாம் முடியும், மேக்ஸிமம் இந்த ஏப்ரல் எண்டில் எக்ஸாம் வந்து ஃபினிஷ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்டிபிசி, ஓகேவா? இது ஒரு அப்டேட்டு. குரூப் டி கே 1,10,000 பர் நஹித் பரீட்சா ஆயோஜித் கி ஜானே ஹார் விபின் ராஜோ மே லாக்டவுன் ஆர் பரீட்சா கோ ஆயோஜித் கரே மே இஸ்கே பாத் குரூப் டி கே 1,00,000 பர் லிக்கித் பரீட்சா ஆயோஜித் கி ஜானி ஹே வஜே சே இஸ் பரீட்சா கோ ஆயோஜித் கர்னே மே காஃபி சமய் லக் சக்தா ஹே, அதாவது இந்த கொரோனா செகண்ட் வேவ்னால பல ஸ்டேட்ஸில் லாக்டவுன் போடுறதுனால அங்கங்கே சிச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கலாம், அந்தந்த பிளேஸில் சர்டைன் கைட்லைன்ஸ் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டேட்டில் பர்டிகுலர் ஒரு ஏரியாவில் கொரோனா செகண்ட் வேவ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா லாக்டவுன் பண்ணலாம், அங்கே சம் கைட்லைன்ஸ் கொடுக்கலாம், அங்கே இருக்கிற கேண்டிடேட்ஸ் யாருன்னா குவாரண்டைன் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கே வந்து எக்ஸாம் வைக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது அப்படின்றதுல தான் இந்த
இந்த நியூஸ் ஃபுல்லாகவே. அண்ட் இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க. லிபிக் வர்க் கி முக்கிய பரீட்சா பர் அசர். லிபிக் வர்க் கே 35,000 பத் பர் பிராரம்பிக் லிக்கித் பரீட்சா ஏகா. அதாவது இந்த 35,000 என்டிபிசி வேகன்சிஸ்க்கான எக்ஸாம் இந்த மந்த்து கம்ப்ளீட் ஆயிடும். அதாவது ஏப்ரல் மந்த் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்கா பரிணாம் ஜாரி கியா ஜாயேகா. பாரத் கே லியே முக்கிய லிக்கித் பரீட்சா ஆயோஜித் கே ஜானே ஹே. பரீட்சா குரூப் டி லிக்கித் பரீட்சா கே பாத் ஹோகே. குரூப் டி பரீட்சா பர் கொரோனா கே லிபிக் வர்க் கி முக்கிய லிக்கித் பரீட்சா கே அபியார்த்தியோ கோ லம்பா இன்தஜார் கர்னா பட் சக்தா ஹே. அதாவது ப்ராசஸிங் எக்ஸாம்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் டைம் ஆகும், லாங் டைம் எடுத்துக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் எல்லாருமே எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர்க் கே லியே லக்பக் சாவா க்ரோட் அபியார்த்தி ஆர் குரூப் டி பார்த்தி கே லியே பி பூரே தேஷ் மே லக்பக் சாவா க்ரோர் அபியார்த்தோ நே அவேதன் கியா ஹே. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்டிபிசி அண்ட் குரூப் டி எல்லாம் சேர்த்து க்ரோர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வந்திருக்குல்ல, உங்களுக்கே தெரியும் 2 crore ப்ளஸ் அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஆனால் என்டிபிசியை விட குரூப் டியோட நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி, 1.15 crores தான். ஸோ அதை விட இது வந்து எக்ஸாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடியறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஓகேவா? கொரோனா சே பிகடே ஹாலாத்தோன் கா தேக்தே ஹுவே ரயில்வே போர்ட் நே குரூப் டி பர்த்தி கே லியே லிக்கித் பரீட்சா கா காரியக்ரம் அப் தக் நை கியா ஹே. அதாவது இது வரைக்கும் குரூப் டி எக்ஸாமுக்கான ஷெட்யூல் அவங்களே இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலையாம். எனிவே டெண்டர் எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, அது உங்களுக்கே தெரியும். பட் குரூப் டிக்கான ஷெட்யூல் வந்து ரைட் நவ் இப்போ அவங்க இன்னும் ரெடி பண்ணலை. அவங்களுக்கே தெரியல எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலான்ட்டு. இது எல்லாமே இந்த நியூஸ் பேப்பரில் நாம் பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த லாஸ்ட் பேரால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிபிக் வர்க் கி முக்கிய லிக்கித் பரீட்சா ஆர் குரூப் டி லிக்கித் பரீட்சா கா காரியக்ரம் ஃபிலால் ஐ நை ஹே கொரோனா கே நயே ஹலத்தான் ஹார் விபின் ராஜ்யோ மே லாக்டவுன் கோ வைக்தே ஹுவே பரீட்சா காரியக்ரம் பர் அசர் பர் பட் சக்தா ஹே கே ஆர் சௌத்ரி ரயில்வே பார்த்தி போர்ட் அஜ்மீர். ஸோ இவர் வந்து சொன்ன இன்ஃபர்மேஷன் இது. அதனால் இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ரைட் நவ் பார்த்தீங்கன்னா ரயில்வே போர்ட் அவங்களுக்கே வந்து எக்ஸாம் ஷெட்யூல் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா டே டு டே வந்து கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் ஜூன் மந்தில் குரூப் டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், என்டிபிசி எக்ஸாம் வந்து வரவே வராதுன்னா நம்ம சேனல்லே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது, 2019 வந்து எக்ஸாமு சான்ஸே இல்லை, இனிமேலாம் எக்ஸாம்லாம் வராது அவ்வளோதான்னு சொன்னாங்க. பட் டக்குன்னு எக்ஸாம் வச்சு பேஸ் பை பேஸ் நடத்தி இப்போ என்டிபிசி எக்ஸாமே கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ சிச்சுவேஷன் எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஜூனில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆர் மேலே கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மே ஜூனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே பெருசாக ஒன்றும் டைம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆசமான டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுலேயும் சில கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ் இருப்பாங்க, மறுபடியும் லேட் ஆகுதா அவ்வளோதான் இந்த எக்ஸாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்காமலே இருப்பாங்க. பட் நல்லா படிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி டைம் கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம்தான். நிறைய பேருக்கு டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும். இந்த பேராலேயே இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, NTPC CBT 2 வந்து குரூப் டி கம்ப்ளீட் ஆன பிறகு நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் நம்பாதீங்க. ஸோ நடுவில் கூட என்டிபிசி சிபிடி 2 வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து அஃபிஷியல் நோட்டீஸ் எதுவும் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கன்னா. நான் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி சிபிடி 2 வெறும் 700,000 பேர் தான் கொடுக்க போகிறாங்க எக்ஸாம். 700,000 பேர் தான் எக்ஸாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னும் போது இந்த எக்ஸாம் 1 weekலேயே கம்ப்ளீட் ஆகும். 1 week போதும் அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண. ஸோ குரூப் டி எக்ஸாம் ஒரு 1 week இல்லைனா கூட அந்த டைமில் கூட சிபிடி 2 நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த என்டிபிசிக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் ரைஸ் பண்ணலாம், அதுக்கு சம் டைம் தருவாங்க. அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் ரிவைஸ்டு ஆன்சர் கீ வரும். இதெல்லாம் வந்த பிறகு தான் சிபிடி ஒன்னுக்கான ரிசல்ட்ஸ் வரும். அந்த கேப்லேயே 2.5 to 3 months குரூப் டி எக்ஸாம் அவங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து சிபிடி 2 வைப்பாங்க. எனிவே இந்த வருஷத்துலேயே எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகும், அதை என்னால் ஷுவராக சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு அதிகப்படியான டைமே இல்லை, உங்களுக்கே தெரியும் 2020 எவ்வளோ ஸ்பீடாக போச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போயும் நம்ம 4th month வந்துட்டோம் 2021. ஸோ நம்ம வீடியோவில் எப்போவுமே மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு பிடிச்ச கோட்ஸில் ஒன் ஆஃப் த கோட் இது. இதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், 6 months ஆஃப் ஃபோக்கஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் கேன் புட் யூ 5 years அஹெட் இன் லைஃப். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி அண்ட் டிசையர். ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோட்டாக இது. உங்கள் லைஃப்பில் 6 months ஒரு சின்சியர் எஃபர்ட் அண்ட் ஃபோக்கஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்கள் லைஃப்பை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய்விடும். 5 வருஷத்துக்கு முன்னாடி மீன்ஸ் உங்களோட கரியர் ஆகட்டும், உங்களோட சக்ஸஸ் ஆகட்டும், உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஆகட்டும், எல்லாத்தையுமே. ஸோ நிறைய பேருக்கு அந்த பொறுமையினோட அந்த அருமை தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். பேஷன்ஸ் வித் கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். பொறுமையாக நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இன்னும் நீங்கள் குரூப் டிக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னா 100% நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல எக்ஸாம் கொடுக்குற அளவுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். ஏகப்பட்ட டைம் இருக்குது, நம்ம சேனல்லையும் எல்லா வீடியோஸையும் ரெகுலராக பார்த்துட்டே இருங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன். மே மந்தும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆர் ஜூன் மந்தும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதுக்கு மேலே தள்ளி போகாது. அண்ட் சிபிடி 2 குரூப் டிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அடுத்த அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபார் ரெகுலர் கிளாஸஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருங்க நம்ம சேனலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.